குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் யூனிட்ஸ் பார்த்தோம், ப்ரிபோசிஷன், அதை ப்ரிபோசிஷனை பேஸ் பண்ணி கன்ஜக்ஷன், டிஸ்டிங்ஷன், கண்டிஷனல், பை கண்டிஷனல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம யூனிட் 2, செட்ஸ். ஸோ செட்னா என்ன, செட் ஆப்ரேஷனாக என்ன, அதோட கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆப்ரேஷன் என்ன, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ ஸ்கூல் லெவல்ஸ், ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் வென் டயக்ராம்னா என்ன, அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படிலாம் அதை நம்ம ஏனா என்ன, ஏபிங்கிற வச்சு ஏ யூனியன் பி, சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ இது மாதிரி பேஸ் பண்ண சம்மந்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்னா என்னென்னு பார்ப்போம். செட் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு செட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப், அந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அதோடைய ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், ஏ யூனியன் பினா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒரு சர்க்கிள் பி. ஸோ ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஏ யூனியன் பினா என்ன பாருங்கள், ஏ இது வந்து இது ஒரு சர்க்கிள், இது ஏன்னு எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிளில் இது பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ பி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஏ யூனியன் பினா என்ன, யூனியன் அப்படின்னாவே நம்ம பார்த்துருப்போம், யூனியன்னா ஏக்கும் பிக்கும் இருக்கிற எல்லாம், அதோ ஹோல் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது ஹோல் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ பாருங்கள், இது ஏ இது பி. ஸோ யூனியன் அப்படின்னாவே எல்லாம் ஹோல் மொத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஏ பி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், யூனியன் அப்படின்னாவே எல்லாத்தையுமே நம்ம இந்த எல்லா ஸ்பேஸையும் நம்ம ஷேடோ பண்ணிக்கலாங்களா. அதுவே ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே அது காமனாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தா எது, ஸோ இந்த இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ இதை மட்டும் ஷேடோ பண்ணுறோம். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இது வந்து பேசிக்கு செட்டில் வென்டயக்ராமில் ஏ யூனியன், ஏ இன்டர்செக்ஷன் இது எல்லாமே ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது காமன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதில் ட்ரா பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. என்ன கொடுத்துருக்காங்க, இதில் மூணு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு ஏ செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் எ கால்டு செட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போது கலெக்ஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கும்போது இப்போ ஏ பின்னு ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஈஸியாக ஏ யூனியன் பியாக இருக்கட்டும் இல்லை ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருக்கட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். பட் மூணு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மூணு வரும்போது நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் சர்க்கிள் ஏ, செகண்ட் சர்க்கிள் பி, அண்ட் தேர்ட் சர்க்கிள் சி. பாருங்கள் இது விடுங்க, ஏ பி சி. ஸோ காமனாக வர மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ என்ன, ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி, இங்கே பாருங்கள் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, அதாவது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இது ரெண்டுத்துலையுமே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வென் டயக்ராம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போது ஏ யூனியன் பி, ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம், செகண்டு ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஏ யூனியன் பி யூனியன் சி இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வென் டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன விஷயந்தான், இப்போ மூணு சர்க்கிள் போட்டுவிட்டோங்களா, இது ஏ இது பி இது சி. ஸோ இப்போ ஏ பின்னு இருந்துச்சுன்னா நமக்கு அதில் காமன் அப்படின்னு வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எதை, இப்போ இது இன்டர்செக்ஷனாக நம்ம இதை மட்டும், ஏன்னா ஏ பி மட்டும்தான் இருக்குது, ஸோ ஈஸியாக முடிச்சுக்கலாம். அப்போ ஏ பி வந்துச்சுன்னா ஏ யூனியன் பி இதுலேயும் வந்து நம்ம ஈஸியாக ஷேடோ பண்ணி இது ஃபுல்லாக காமனாக அப்படின்ட்டு போட்டுடலாம். பட் சியோட மிங்கில் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அது ஓகேங்களா, கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி. பாருங்கள் இப்போ இது ஏ இது பி இது சி. இப்போ ஏ யூனியன் பினா நம்ம இதை மட்டும் இப்போ ஷேடோ பண்ணுவோமா, இந்த இதுக்கு எல்லாத்தையுமே ஷேடோ பண்ண முடியுமா, முடியுமா அப்படின்னா முடியாது, ஏன்னா இங்கே சியோடையும் ஜாயிண்ட் ஆகிருக்கு, புரியுதுங்களா. அது மாதிரி பி யூனியன் சின்னு வந்துச்சுன்னா ஏவோடையும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இதுக்கான வென் டயக்ராம் போடுறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏல நம்ம ஃபில் பண்ணலாம், நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கிறோம், நமக்கு ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்பர் போட போகிறோம். ஸோ ஒன் இங்கே இருக்கிறது, டூ இந்த இது, த்ரீ இது, ஃபோர். அப்போ ஏல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர். செகண்டு பிக்கு போகலாம், ஆல்ரெடி நமக்கு இங்கே ஃபோர் வரைக்கும் போட்டாச்சு, அடுத்தது ஃபைவ் சிக்ஸ் போகணும். அப்போ ஃபைவ் சிக்ஸுங்கிறது பிக்கு தான் போகணும். அப்போ டூ த்ரீ ஆல்ரெடி பியோட ஜாயின்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே பேலன்ஸ் இந்த ஸ்பேஸை நம்ம என்னென்னு பண்ணலாம்,
ஃபைனு போட்டுக்கலாம். அடுத்தது சிக்ஸு, ஏன் இங்கே சிக்ஸ் போடுறோம்னா இது சீல இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது. அப்போ பேலன்ஸ் என்ன நமக்கு என்ன கிடைக்கும், செவன் மட்டும் இருக்கும், அதை இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற நம்பர்ஸை பாருங்கள், இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஏல என்ன இருக்குது, பி சர்க்கிளில் என்ன இருக்குது, அதை நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஏல நோட் பண்ணிட்டோம், 1, 2, 3, 4. ஓகே, நெக்ஸ்ட் பியில் என்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாமா? ஸோ 2, 3, 5, 6. நெக்ஸ்ட்டு சீல் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். சீங்கிறது ஏவும் பியும் போயிடுச்சு, பேலன்ஸ் என்ன இருக்குது, சிக்ஸு வரைக்குமே போயிடுச்சு. இங்கே இந்த 4, 3 ஏவோட போயிடுச்சு, 6 இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸு நமக்கு இங்கே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா சீல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3, 4, 6, 7. ஸோ இப்போ நமக்கு சீயும் கிடச்சிச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம ஈஸியாக போடலாம். எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறேன்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏக்கும் பிக்கும் இருக்கிறது காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம், 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா, 1, 2, 3, 4, 5, இங்கே 2, 3, 5, 6. ஸோ அப்போ நமக்கு எல்லாமே எடுத்து எழுதுகிறோம், 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ இங்கே இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 6, 7. இது இப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ என்ன காமனாக இருக்கும், இது ஏ யூனியன் பி, இது ஏ யூனியன் சி, இது ஏ யூனியன் சி. இப்போ இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. சப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2, 3, 1, 2, 3, 4, 6. ஸோ அப்போ இங்கே வாங்க நெக்ஸ்ட்டு வென் டயக்ராம் போகலாம். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏ யூனியன் பிக்கு வென் டயக்ராம் போடணும். ஸோ ஏ யூனியன் பிக்கு வென் டயக்ராம் போடுறோம்னா ஏ யூனியன் பிக்கான வென் டயக்ராம் 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது ஃபுல்லாக ஏ யூனியன் பியில் போயிடும். செகண்டு ஏ யூனியன் சி, ஏ யூனியன் சினா இது 1, 2, 3, 6, 7. இந்த 4 வராது. ஸோ அப்போ இது மட்டும் ஷேடோ ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்துலேயுமே காமன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 6. 1, 2, 3, 4, 6. ஸோ இந்த டேர்ம் மட்டும் வரும். புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோ, சார் ரைட் ஹேண்ட் சைடு. இதை வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ யூனியனில் ஏ யூனியனுக்கு முன்னாடி பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி என்னான்னு பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் சி நமக்கு வந்துச்சுன்னா இது பி, இது சி, இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமன் 3, 6. ஸோ 3, 6 மட்டும்தான். அப்போ 3, 6 அப்படின்னா நமக்கு எந்த டேர்ம் வரும், இந்த டேர்ம் மட்டும் வரும், 3, 6. இது என்னது, பி இன்டர்செக்ஷன் சி. இதுக்கப்புறம் ஏவோட யூனியன் பண்ணணும். அப்போ ஏல நமக்கு என்னென்ன இருக்குது, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்னவாகும், இது ஃபுல்லாக நமக்கு ஷேடோ ஆகிடும். அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட டயக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சிக்கு நமக்கு எது ஷேட் ஆகிருக்கோ அதுவே தான் இங்கே ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியும் ஷேட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதுதான்ப்பா இந்த வென் டயக்ராம். நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன். ஃபஸ்ட் செட் ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். செட் ஆப்ரேஷன்ஸ் கிவன் 2 செட்ஸ் ஏ அண்ட் பி, அதாவது ஏ பி அப்படிங்கிறது ரெண்டு செட் இருக்குது. அதை அதை என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம ஆப்ரேஷன் கால்டு இந்த ஏபிங்கிற ரெண்டு செட்ஸை வச்சு தான் நம்ம மூணு விதமான செட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் யூனியன் ஆஃப் செட்ஸ், செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் செட்ஸ், தேர்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸு. ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃப் செட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏ யூனியன் பி இல்லை ஏ யூனியன் சி. ஸோ இது சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து யூனியன் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷனாக இந்த வெட்டுன்னு சொல்லுவீங்க நீங்கள் தமிழில். ஸோ அதை தான் வந்து இன்டர்செக்ஷனாக. டிஃப்ரென்ஸ்னால் ஸோ இப்போ நமக்கு மைனஸில் வரும். இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக, அதாவது ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் ஏல என்ன இருக்கோ அதை மட்டுமே எழுதுறது தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட். ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃப் செட்ஸ்னால் என்னான்னு பார்ப்போம். த யூனியன் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் அ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் விச் ஆர் எய்தர் ஏ ஆர் இன் பி. போத் த யூனியன் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர்
எலிமினேட்டட் பை ஏ யூனியன் பி. அதாவது ஏ யூனியன் பினா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக எடுத்து எடுத்து எடுத்துருத்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 2 3 4 5 6ங்கிறது ஏ, பிங்கிறது 6 7 8 9ங்கிறது. ஸோ இப்போ ஏ யூனியன் பினா 1 2 3 4 5 6 7 8 9, இதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், த இன்டர்செக்ஷன் ஆஃப் எ செட் ஏ அண்ட் பி, த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் விச் ஆர் போத் ஏ அண்ட் பி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்செக்ஷன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதான், இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்திலுமே காமனாக எது இருக்கோ அது மட்டும்தான் இன்டர்செக்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஏ பாருங்கள் 1 3 5 7, பி வந்து 2 5 7 9 10. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, 1 இருக்கா இதில் இல்லை, 3 இருக்கா இல்லை, 5 இருக்கா இருக்குது, 7 இருக்கா இருக்குது, 9 இதில் இல்லை, 10 இல்லை. ஸோ 5 7ங்கிறது இன்டர்செக்ஷன். ஸோ இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அடுத்தது தேர்ட் ஒன்று, டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் ஏ அண்ட் பி இஸ் டிஃபைன் டு பி எ செட் விச் கண்டெயின் ஆல் த எலமெண்ட் இன் ஏ விச் கண்டெயின் ஆல் திஸ் எலமெண்ட் இன் ஏ விச் ஆர் நாட் இன் பி. த டிஃப்ரென்ஸை தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்கள், ஆரம்பத்தில் சொன்னதான் ஏ மைனஸ் பினா ஏவையும் பிஏலையும் இருக்க மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏல. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ 1 2 3 4 5, இது 3 5 7 9 10. ஸோ இப்போ இதிலேருந்து இதில் என்னென்ன இருக்கும் மைனஸ் பண்ணுவோம், இதிலேருந்து இது போயிடுச்சு. ஸோ ஃபைவும் கேன்சல் பண்ணிடுவோம், பேலன்ஸ் இருக்கிறது 1 2 4 1 2 4, இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. அதே பி மைனஸ் ஏனால் இதிலேருந்து மைனஸ் பண்ணுவோம். இப்போ ஏல இருக்கிறத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சது இதில் என்ன இருக்குது, 7 9 10, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் செட்ஸ். ஓகேங்களா, இதுதான்ப்பா. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸ், லெட்ஸ் யூ பி த யூனிவர்சல் செட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட், ஏ இஸ் டிஃபைன்ட் டு பி எ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் விச் ஆர் இன் யூ அண்ட் நாட் ஏ. த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை ஏ டேஷ் ஆர் ஏ பார் ஆர் எஸ் பவர் சி, இப்படின்னு இதை வந்து டினோட் பண்ணலாம். ஸோ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. இதிலருந்து பாருங்கள், யூனு ஒரு ஒரு இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். அதாவது இவங்கிறதுலேருந்து ஏ ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ ஏ ஏ டேஷ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது யூ இது ஏ இது ஏ டேஷ், அது மைனஸ் பண்ணுறது, இது எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம்ப்பா. ஸோ இதுதான் வந்து செட்ஸ் ஆப்ரேஷனோட கைண்ட் ஆஃப் கைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது டைப்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து வென் டயக்ராமோட பேசிக். ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.